எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே கஷ்டங்களில் எந்தன் துணையவரே கண்ணீரெல்லாம் துடைப்பா கஷ்டங்களில் எந்தன் துணையவரே கண்ணீரெல்லாம் துடைப்பா எனக்கா கதரும் என் இயேசு நல்லவரே எனக்கா மரித்த என் இயேசு நல்லவரே மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு ஆஹம் இருள் சூழ்ந்த பாறைகள் நெருக்கினாலும் இமை பொழுதே மறந்தவர் மரணத்தின் பாதையில் நடந்தாலும் ஆமென் கைத்தட்டி பாடுவோம் இமை பொழுதே மறந்தவராய் இருக்கின்றாரே இன்றும் என் ஜெபம் கேட்பார் இருக்கின்றவராய் இருக்கின்றாரே இன்றும் என் ஜெபம் கேட்பார் எனக்கா கதரும் என் இயேசு நல்லவரே எனக்கா மரித்த என் இயேசு நல்லவரே கஷ்டங்களில் எந்த துணையவரே கல்நீரெல்லாம் கஷ்டங்களில் எந்த துணையவரே கல்நீரெல்லாம் துடைப்பா எனக்கா ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் இயேசு நல்லவரே கரங்கள் உயர்த்தி கஷ்டங்களில் எந்தன் துணையவரே கண்ணீரெல்லாம் துடைப்பா கஷ்டங்களில் எந்தன் துணையவரே கண்ணீரெல்லாம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நாங்களோட மக்க நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எங்களோடு பேசுவீராக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோமப்பா நல்ல பரிசுத்தாவியானவர் நீர் எங்களோடு பேசி எங்களை திடப்படுத்தும்படி ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆதியாகமம் 35 அதிகாரம் 1 வசனம் தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார் யாக்கோபின் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பகுதி இந்த சம்பவம் ஆண்டவர் யாக்கோபுக்கு மறுபடியும் தரிசனமாகி
இனி யாக்கோபு என்ன செய்ய வேண்டும் என்று யாக்கோபோடு ஆண்டவர் பேசுகிறார். ஆதியாகம் 31 அதிகாரத்தின்படி ஆண்டவர் தான் யாக்கோபை, யாக்கோபே நீ புறப்பட்டு போய் பெத்தேலுக்கு போய் நீ எனக்கு கொடுத்த அந்த பொருத்தனையை நிறைவேற்று என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபை லாபான் வீட்டிலிருந்து அனுப்புகிறார். அப்படி கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்த யாக்கோபு சீகேம் என்கிற இடத்துக்கு வந்து அவன் அங்கேயே தங்கிவிட்டான். கிட்டத்தட்ட 10 அங்கே இருந்து விட்டான். அங்கே தான் யாக்கோபின் குமார்த்தி தீனாள் அவள் அவலட்சணமாகி சாட்சியை கெடுத்து போட்டாள். அது நிமித்தம் யாக்கோபின் குமாரர்கள் சிமியோனும் லேவியும் அந்த சீகேம் பட்டணத்து ஆண் மக்களையெல்லாம் கொலை செய்து அவர்கள் கொலைக்காரர்களாக மாறி இரவோடு இரவாக யாக்கோபு அந்த இடத்தை விட்டு அவன் ஓடிப்போனான். அவன் இப்பொழுது ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறான். அப்பொழுதுதான் கர்த்தர் மறுபடியும் தரிசனமாகி, யாக்கோபே நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே ஒரு பலிபீடம் கட்டி தொழுதுகொள். ஆதியாகமம் 28 ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் ஒரு பகுதி தான் இது. இவன் மறுபடியும் பெத்தேலுக்கு போய் இங்கே பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்வார். இது யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டான். சீகேமிலே அவன் தங்கியிருக்கக்கூடாது, கர்த்தர் சொல்லலை, ஆனால் அவன் அங்கே தங்கிவிட்டான். அதனால் அநேக நஷ்டங்கள் அவனுக்கு. பிறகு அங்கேருந்து அவன் புறப்படுகிறான். இன்னும் சொல்ல போனால் சீகேமிலேயும் ஒரு பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான். அந்த பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு பிரியமில்லை. ஏன்னு கேட்டால், கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல இருந்து என்னத்தான் தொழுது கொண்டாலும் சரி, ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல நாம் குடியிருந்தோ வாழ்ந்தோ அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத இடத்துல ஊழியம் செய்தோ நாம் எதையாகில் சாதிக்க நினைத்தால் கர்த்தர் இதில் பிரியப்பட மாட்டார். அப்படித்தான் யாக்கோபு வாழ்க்கையும், அதில் பிரியமில்லை. நீங்கள் ஆதியாகமம் 33 19-20 வாசித்து பாட்டினா, சீகேமில் அவன் ஒரு பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான்னு பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் அதில் பிரியமில்லை, கர்த்தருக்கு பிரியம். அவன் பெத்தேலுக்கு போய் அங்கே தான் பலிபீடம் கட்டி தொழுது கொள்ள வேண்டும், அதுதான் கர்த்தருக்கு சித்தம், பிரியம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அவன் புறப்படுகிறான். புறப்படும் பொழுது தங்களை தன் குடும்பத்தையும் சேர்த்து சுத்திகரித்து கொண்டவனாக புறப்படுகிறான். 35:4 பார்த்திங்கன்னா, தங்களிடத்தில் வைத்திருந்த அந்நிய தெய்வங்களின் சொர்வங்களெல்லாம் ஒரு கருவாளி மரத்துக்கீழே போட்டு புதைத்து விட்டு முழு குடும்பத்தை சுத்திகரித்து கொண்டு அவன் இப்பொழுது பெத்தேலுக்கு அவன் புறப்படுகிறான். ஆமேன். அங்கே போய் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான். நீங்கள் 35:6-7 வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 30 பிறகு மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். லாபான் இடத்துல 20 இருந்தான். புறப்பட்டு வந்து சீகேமில் 10 இருந்து விட்டான். 30 பிறகு கர்த்தர் வாக்குதத்தம் பண்ண பகுதிக்கு மறுபடி வந்து பலிபீடம் கட்டி அவன் தொழுது கொண்டான். இந்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டோடைய விருப்பத்தை நன்கு அறிந்தவன் யாக்கோபு. அவன் பெத்தேலுக்கு வரணும், அங்கே பலிபீடம் கட்டி தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவ விருப்பத்தை சித்தத்தை நன்கு அறிந்தவன் யாக்கோபு. ஆதியாகமம் 31:3 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன், ஆண்டவருடைய விருப்பம் இதுதான் நல்லாவே தெரியும். ஆனாலும் கூட கீழ்ப்படிந்து வந்தவன் சீகேமிலே தங்கிவிட்டான். அவன் கீழ்ப்படிந்தான், ஆனால் ஸ்லோ ஒபீடியன்ஸ், இன்கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ், முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் இல்லை.
ஆங்காங்கே நின்று நின்று ஒரு முழுமையான கீழ்ப்படுதல் இல்லாதவனா யாக்கோபு இந்த 30 ஆண்டுகளிலே வாழ்ந்திருக்கிறான். நமது வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம கீழ்ப்படிவோம், ஆனால் முழுமையாக கீழ்ப்படிய மாட்டோம். பாதி நம்ம விருப்பம், நம்ம சித்தத்துக்கு ஏற்றது போல வாழ்வோம். 100% ஆண்டவருக்கு கீழ்ப்படிதில்லை அதிகமாக, அதனால் நமக்கு தான் நஷ்டம் பாருங்கள். அதனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அதுக்கு 100% இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, சொல்லும் அடியேன் கேட்குறேன் என்று 100% நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்து விட்டால் தேவசித்தம் நிறைவேறும் என்று சொன்னால் அதுதான் நமக்கு எத்தனை பெரிய ஆசீர்வாதம். ஆமென். சில விஷயத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், நீங்கள் பாதி கீழ்ப்படிஞ்சிருக்கலாம். ஆக இன்றைக்கு இல்லை ஆண்டவரே, நான் 100% கீழ்ப்படி ஒப்பு கொடுத்து தேவசித்தத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒன்றும் குறைவாக இருப்பதில்லை. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், இவன் ஆண்டவரை விசுவாசித்து புறப்பட்டான், கீழ்ப்படிந்தான். இந்த 35 அதிகாரத்தில் ஒரு புதிய ஆரம்பத்தை தொடங்கிவிட்டான். எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமான நல்ல ஒரு பிரயாணம்தான். ஆனால் இந்த பிரயாணத்தில் பாருங்கள், இந்த 35 அடுத்தடுத்து அவனுக்கு மரணங்கள் சம்பவிக்கிறது. 3 அடக்க ஆராதனை நடத்தியிருக்கிறான் 35 கேட்கலாம், விசுவாசித்தவன், கீழ்ப்படிந்தவன், ஆண்டவர் நாமத்தினால் ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்கின. அப்படிப்பட்ட இந்த பக்தனுக்கு இந்த மரணம் தேவைதானா, இந்த நஷ்டம் தேவைதானா, இதெல்லாம் கத்திரி பிள்ளைகளுக்கு தேவையான்றெல்லாம் நினைக்கலாம் நீங்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கத்திரி பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நமது ஆண்டவர் தேவன் அறிவார். அவர் அறியாததென்று உலகத்தில் ஒன்றுமில்லை. இன்னும் நான் சொல்கிறேன், தேவன் ஒருபோதும் தவறே செய்ய மாட்டார். ஆமே. ஆக ஒரு நாளும் கர்த்தர் அவர் தவறே செய்ய மாட்டார். எது நடந்தாலும் நமது நன்மைக்காகத்தான் நடக்கும். இன்னும் நான் சொல்கிறேன், அவருடைய சிக்ஷைகள் என்பது, சோதனைகள், நெருக்கங்கள் என்பது நமக்கு தண்டனை கிடையாது. அதுக்கு பதிலாக நம்மை உருவாக்குவதற்கு, தேவ சித்தத்தை நாம் அடைவதற்கு, தேவ திட்டத்தை, விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் பயன்படுத்துகிற கருவிகள் தான் உபத்திரவமே தவிர அது தண்டனைகள் அல்ல. ஆமே. ஆக அவன் இப்படி ஒரு நல்ல துவக்கம்தான். ஆனாலும் கூட பாருங்க, 3 மரணத்தை சந்திக்கிறான் பார். இன்னைக்கு கர்த்தருக்கு உண்மையாக இருக்கலாம், நீங்க கீழ்ப்படிந்து நடக்கலாம், விசுவாசத்தோடு கூட வாழலாம். ஆனால் சில சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் என்று சொன்னார். சோர்ந்து போகாதீங்க, தேவன் எல்லாவற்றையும் அறிவார். ஒரு நாளும் அவர் தவறே செய்ய மாட்டார். நல்ல கையோரி ஜாமே. God makes no mistakes. ஒரு நாள் அவர் தவறே செய்ய மாட்டார் இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இதை முதலாவதாக மனதில் வைத்து தேவ பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேளுங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த சத்தியம் மிக முக்கியமானது. 35 யாக்கோபு சந்தித்த 3 அடக்க ஆராதனைகள் மூலமாக சில சத்தியங்களை அறிந்து நம் ஆவில பலப்பட கர்த்தன உதவி செய்வாராக. ஆமேன். மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு. இருள் சூழ்ந்த பாரங்கள் நெருக்கினாலும் இமை பொழுதே மறந்தவ. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கின்றவராய் இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார். இருக்கின்றவராய் இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார். எனக்காய் கதரும் மே மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் என்ற
துணையவரே கண்ணீரெல்லாம் துடைப்பார் கஷ்டங்களில் எந்த துணையவரே கண்ணீரெல்லாம் துடைப்பார் எனக்கா கதரும் என் ஏசோ நல்லவரே எனக்கா மரித்த என் ஏசு நல்லவரே நமது சர்ச் ஆஃப் காட் தேவ சபையை ஆரம்பித்தவர் அதன் ஃபவுண்டர் ரிச்சர்ட் ஸ்பர்லிங் என்கிறவர் மெத்தடிஸ்ட் சபையில் இருந்தார் அமெரிக்காவில். அந்த சபை காலப்போக்கில் வல்லமையை இழந்து ஒரு நடைபெணம் போல விசுவாசிகள் வாழ்ந்தார். வசனத்துக்கு அவருக்கு வாழ்க்கையும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தார். அந்த நேரத்தில் தான் அவர் ஜெபம் பண்ணி வசனத்தின்படி போதித்தார். அங்கே இருந்த சபை மக்கள் அவரை வெளியேற்றிட்டாங்க, சபை விட்டு விரட்டிட்டாங்க. வெளியே வந்தவர் புதிதாக ஒரு சபை ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்து ஓஹோன்னு போகிற நேரத்தில் திடீர்னு இறந்துட்டார். அவர் எப்படி இருக்கும் பாருங்கள், என்னெல்லாம் பேசியிருப்பாங்க அந்த சபை மக்கள். நான் நினைக்கிறேன் அப்போ அவரோடு கூட சேர்ந்தவரெல்லாம் திகைத்து இருப்பார்கள். தேவசித்தப்படித்தானே தொடங்கணும், அவருக்கு விருப்பப்படித்தானே இதை கட்ட நினைத்தோம், ஏன்? ஆனால் அவர்கள் சோர்ந்து போகலை. அவருடைய மகன் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்தார். பிறகுத்தான் 1906 வருஷத்தில் அந்த இயக்கம் சர்ச் ஆஃப் காட்ங்கிற பெயரில் ஆரம்பித்து முழு உலகத்திலும் பரவியது. ஆக பெந்தகோஸ்த பாரம்பரியத்தின் ஆரம்பம் சர்ச் ஆஃப் காட் தான். அப்படி இந்த யாக்கோபை போல ஆரம்பித்தார். ஆனால் நெருக்கம் மரணம் சோர்ந்து போகலை, தொடர்ந்து அவர்கள் தேவசித்தம் செய்தார்கள். இன்றைக்கு முழு உலகத்திலேயும் 165 நாடுகளிலே ஆக ஏராளமான திருச்சபைகள் கொண்ட மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனமாக இருக்கிறது சர்ச் ஆஃப் காட். ஆமே. அதனால் இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீ ஆவிக்குரி வாழ்க்கையில் இப்படி நாம் தொடங்கும்போது விசுவாசிக்கும் பொழுது இப்படி நெருக்கங்கள் வந்தாலும் அது தண்டனை அல்ல, நம்மை உருவாக்கக்கூடியது. ஆமேன். 3 அடக்க ஆராதனைகளை யாக்கோபு செய்தான்னு சொன்னேன். முதலாவது 35:8 வசனம், ரெபேக்காலின் தாதியாகிய தெபோரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால். ஆக தெபோராலை யாக்கோபு அடக்கம் பண்ணினார். யாக்கோபு இப்பொழுது ஆண்டு வார்த்தை கேட்டு யாத்திரை தொடங்கியிருக்கிறார். வந்து சேர்ந்த இடம் புதிய இடம் அவருக்கு. இப்பொழுது 30 பிறகு வந்திருக்கிறார். மனிதர்கள் புதியவர்கள், சூழ்நிலாம் புதிதாக இருக்கிறது. அதை தொடர்ந்து இவருக்கு பாருங்கள் நிகழ்ந்த ஒரு சோகம். தெபோராள் மரித்தால் அடக்கம் பண்ணினார்கள். இந்த தெபோராள் யாருன்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபின் தாயாகிய ரெபேக்காலுடன் வந்த தாதிப்பெண். ரெபேக்கால் மறித்து விட்ட அந்த சமயத்தில், ஆனால் வயது முதிர்ந்த இந்த தெபோராள் யாக்கோபோடு வருகிறாள். இவள் எப்படி யாக்கோபோடு இணைந்தான்ற சரித்திர நமக்கு தெரியாது. ஆனால் இவள் யாக்கோபோடு கடைசிவரில் இருந்துவிட வேண்டும் என்று அந்த ஆவலிலே கூடவே வந்தவள் இந்த தெபோரா. நீ வாசி பார்க்கலாம். 54:59 வார்த்தை, அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவித்து. ஆக ரெபேக்காளுக்கு திருமணம் செய்ய அவர்கள் நிச்சயதார்த்தம் முடித்து ஈசாக்கின் வீட்டுக்கு அனுப்பும் பொழுது கூடவே வந்தவள் இந்த தெபோராள். இன்னும் சொல்ல போனால், யாக்கோபு பிறந்து இந்த யாக்கோபை எடுத்து வளர்த்து ஆளாக்கினவளும் இந்த தெபோராள் தான்.
ஆகவே இப்பொழுது யாக்கோபு லாபான் வீட்டிலேருந்து வரும்பொழுது இவளுக்கு ஆசை, தான் வளர்த்த பையன் கடைசி வரலும் இன்னும் இருக்கிற கொஞ்ச காலம் யாக்கோபோடு கூடவே இருந்து விடலாம் என்று ஆசையாய் வந்தவள் தேபோராள். இன்னும் தன் தாயின் வீடாகிய லாபான் வீடு 20 வருஷம் இருந்தானே அந்த வீட்டில் இருந்து வந்தவள். அந்த தாயின் வீட்டுடைய நபர் இவர். இதுக்கு மேலே இவன் லாபான் வீட்டுக்கு போக முடியாது, போகக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் உடம்படிக்கை பண்ணிட்டாங்க. இப்போது அந்த தாய் வீட்டுடைய ஒரே ஒரு அடையாளம் இந்த தேபோராள் தான். இவளும் இப்பொழுது மரித்து விட்டாள். எப்படி இருக்கும் பாருங்க, யாக்கோபுக்கு மிகுந்த துயரத்தோடு அதே நேரத்தில் முதிர்ந்த வயதாக இருந்த அந்த தேபோராளை யாக்கோபே அடக்கம் பண்ணினார். பெத்தேலுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது பாருங்க. அப்பொழுது இந்த நிகழ்ச்சி நடக்குது. இதிலிருந்து ஆண்டவர் என்ன யாக்கோபுக்கு சொல்கிறார்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபுக்கு மட்டுமல்ல நமக்கும் கர்த்தர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபே இனி நீ கடந்த காலத்தில் வாழப்படாது, கடந்த காலத்தின் நினைவுகள் வாழக்கூடாது. நீ பெத்தேலுக்கு போக புறப்பட்டவன், பெத்தேலில் புதிய ஒரு ஆரம்பத்தை நீ தொடங்கும்படியாக அழைக்கப்பட்டவன், அந்த பெத்தேலில் இருந்து உனக்கு ஒரு அடுத்த லெவலை நான் உனக்கு வைத்திருக்கிறேன், கொடுக்க இருக்கிறேன், அதற்காக அழைக்கப்பட்ட உன்னை குறித்து பெரிய திட்டங்கள் நடக்கிறது. ஆகவே நீ கடந்த காலத்தை நினைவுகள் இனி வாழாமல் இனி எதிர்காலத்தை நோக்கி வாழும்படி அழைக்கப்பட்டவன் என்பதை யாக்கோபுக்கு ஆண்டவன் நினைவூட்டினார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரே பிள்ளைகளே, அநேகர் இதயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிகழ்ச்சி என்னென்னா கடந்த கால நிகழ்வுகள் தான். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்வி, கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள், இவைகள் தான் நாம் முன்னேறக்கூடாதபடிக்கு அநேக நேரத்தில் நமக்கு தடையாக இருக்கிறது. சில காரியங்களெல்லாம் நினைக்கும் பொழுது இருதயத்தில் அது வேதனையாக இருந்து நாம் முன்னேறுவதற்கு தடையாக இருக்கும் கடந்த கால நிகழ்வுகள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அது மரணமாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், அடுத்தவர்கள் உங்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், ஆக கடந்த கால நினைவுகளை நீங்கள் குழி தோண்டி புதைச்சு விட்டு இனி எதிர்காலத்துக்காக நாம் வாழ வேண்டும். ஆமென். எதிர்காலத்தில் நமக்கு வைத்திருக்க பெரிய திட்டங்கள், இந்த வருஷத்தில் நமக்கு வைத்திருக்க பெரிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்க பெரிய அந்த திட்டத்தை நீ நோக்கி, அந்த திட்டத்துக்காக, தரிசனத்துக்காக அதையே உறுதியாக பிடித்து கொண்டு கடந்த கால கசப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டு, குடி தோண்டி புதைத்து விட்டு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி, தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நீங்கள் லக்கை நோக்கி தொடரும்படி அழைக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு ஒரு லக்கு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார், உங்களுக்கு என்று பெரிய எதிர்கால வைத்திருக்கிறார் தனக்கு முன்னே வைத்திருக்கிற தரிசனத்தின்படி வாழ்ந்தவன் யோசேப்பு, அவனைத்தான் எகிப்து தேசத்துக்கு அதிபதி ஆக்கினார். ஆமே. ஆகவே யாருக்கு என்ன பிரச்சனைக்கு தெரியாது, உங்கள் முன்னேற்றத்துக்கு என்ன தடை எனக்கு தெரியாது, ஆனால் தடைகளில் ஒன்று கடந்த கால தோல்விகள், நிகழ்வுகள், துரோகங்கள், துக்கங்கள், அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் மறக்கணும். மறந்து குடிதோண்டி புதைத்து விட்டு மறுபடியும் புறப்படுங்கள். கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதை தேவன் மறக்கும்படி செய்வாராக. தாய் துரோகம் பண்ணி, தகப்பன் பண்ணியிருக்கலாம், பிள்ளைகள் ஒரு புருஷனே மனைவியை கூட துரோகம் பண்ணியிருக்கலாம், வேதனைப்படுத்தியிருக்கலாம், எல்லாவற்றையும் மறந்து மறுபடியும் பெத்தேலை நோக்கி புறப்படுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் காத்திருக்கிறது. ஆமே. இன்னொன்று, இந்த யாக்கோபுடி நல்ல சுபாவத்தை பாருங்க. இவள் வயது முதிர்ந்தவள் தேபோராள், இனி உதவ மாட்டாள் என்று தள்ளிடலை பாருங்க. இவளால் ஒரு பிரயோஜனம் நமக்கு இல்லை என்று அற்பமாக நினைத்து தள்ளிவிடவில்லை. அவளை தன்னோடு சேர்த்து கொண்டே வழிநடத்தி அடக்கத்தின் பொழுது கூட அன்பு கூர்ந்து அவளை நேசித்து அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்திருக்கிறான். என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா,
நான் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், உங்க வீட்டில் முதியவர்கள் இருப்பார்கள், வயதானவர்கள் இருப்பார்கள், யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க. இனி இந்த வயசான தகப்பன் யூஸ் ஆக மாட்டான், இந்த வயசான தாயினால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று தாயோ தகப்பனையோ பாட்டனையோ பாட்டி யாராக இருக்கட்டும் அற்பமாக நினைக்காதீங்க. அவர்கள் வீட்டிலே இருந்து உங்களுக்காக தோத்திரம்ன்றதே பெரிய ஆசீர்வாதம். அவர்களை கனம் பண்ணுங்க. நீங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், தாய் முதிர்ந்தவளாக இருக்கலாம், அவளை அசட்டை பண்ணாதே என்று நீதிமொழிகள் நம்ம வாசிக்கிறோம். தாய் தகப்பன் அசட்டை பண்ணாமல் அவர்களை செய்ய வேண்டிய கடமை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ரெண்டு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது, உன் தாய் வயது சென்றவளாகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே, அவளை அசட்டை பண்ணாதே. என்ன அருமையான வார்த்தை பாரு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அசட்டை பண்ணாத பிரதர் சிஸ்டர். வாலிப தங்கச்சி வாலிப தம்பிக்கு சொல்றேன், உன் தாய் வயது சென்றவளாகும் போது அசட்டை பண்ணாதருங்கள். தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, கனம் பண்ணுங்க. தாயும் தகப்பனும் கனம் பண்ணுவாயாக, அப்பொழுது உன் ஆயுசு நாட்கள் பூமியிலே நீடித்திருக்கும். ஆமே. இன்னொரு வசனத்தை பாருங்க, 1 தீமோத்தேயு 5:1-2 வாசிங்க பார்க்கலாம். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும், அவனை தகப்பனை போலவும், பாலிய புருஷரை சகோதரரை போலவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும், பாலிய ஸ்திரீகள் எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள தள்ளிடாதீங்க, தாய்களை போல அவர்களை நீங்கள் கவனித்து கனம் பண்ணுங்க. சபைக்கு பவுல் எழுதுகிறாரு. ஆகவே இந்த யாக்கோபின் வாழ்க்கை நமக்கு பிரயோஜனமானது. தேபோராளை அவன் அடக்கம் பண்ணினான். ஆக அத்தனை பிள்ளைகள் இந்த மனதில் வைத்து முதியோரை கனம் பண்ணுங்க, தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. கடந்த காலத்தை மறந்து, கடந்த கால நிகழ்வுகள் துக்கங்கள் கசப்புகளை மறந்து, எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிற திட்டங்களுக்காக இலக்கை நோக்கி தொடருவோம். உங்கள் ஓட்டம் ஜெயமாக இருக்கும். ஆமே. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி அசையாய் தொடருகிறேன், நான் அசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி அசையாய் தொடருகிறேன், நான் அசையை தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் ஆமே, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி அசையாய் தொடருகிறே, நான் அசையாய் தொடருகிறே. பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி, ஆமே, அசையாய் தொடருகிறே, நான் அசையை தொடருகிறே. பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறே, நான் தொடர்ந்து ஓடுகிறே, நான் தொடர்ந்து ஓடுகிறே. ஆமே. 2 தீமோத்தேயு 5:19 ராகேலை அடக்கம் பண்ணினான். ராகேலை அடக்கம் பண்ணினான். வாசிங்க பார்க்கலாம். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான்.
அந்த நாட்களில் அடையாள சின்னங்களாக இப்படி தூண்களை நிறுத்துவார்கள். சந்தோஷமான காரியங்களுக்காக, சமாதானமான காரியங்களுக்காகத்தான் இப்படி நினைவு சின்னங்களை எழுப்புவார்கள். ஆனால் யாக்கோபு இந்த இடத்துல தான் நேசித்த மனைவியாகிய ராகேல் மரித்த பொழுது அந்த இடத்துல ஒரு நினைவு தூணை எழுப்பினான் என்றால், இந்த நினைவு தூண் நமக்கு வெளிப்படுத்துவது என்ன? இந்த ராகேல் யாக்கோபினால மிகவும் நேசிக்கப்பட்ட மனைவி, லேயால் ராகேல். அந்த ராகேலை அதிகமாய் அவன் நேசித்தான். அவன் நேசம் ரொம்ப ஆழமானது. அதில் ஒரு வார்த்தை வருகிறது, ஆதியாகமம் 29:20 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே, அவள் பேரில் இருந்த நேசத்தினால், பிரியத்தினால் அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றின. அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக இருந்ததா? 7 வருஷம் ராகேலுக்காக கடுமையாக வேலை செஞ்சான். சாதாரண வேலை கிடையாது. இரவிலும் பகலிலும் தூக்கம் இல்லாமல் வேலை செய்திருக்கிறான். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என்னிடத்தில் வாங்கினீர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ராத்திரியும் பகலும் கண்பிடித்து கடுமையான வேலை செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த 7 வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக இருந்ததான். ஏன்னா அந்த ராகேலின் நினைப்பில் வாழ்ந்திருக்கிறான். ஆகவே தான் அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக இருந்ததுன்னா, ராகேலை எவ்வளவாக நேசித்திருக்கணும் பாருங்க. தன் நேசத்துக்குரிய மனைவி ராகேல், பிலாவ்டு வைஃப். குடும்ப வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பாடங்கள். இல் வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு இப்போ இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய பொழுது, அநேக விவாகரத்துக்கள் இப்போது சர்வசாதாரணமாகிடுச்சு. இப்போ கோர்ட்டு கேஸு சர்வசாதாரணமாயிருச்சு. இப்போ பலதார திருமணங்கள் பெருகிவிட்டது, கிறிஸ்தவத்திலும் ஊழியர்கள் மத்தியிலும் கூட. ஆனால் யாக்கோபு பாருங்க, ராகேலை அவ்வளவா நேசித்தான். அந்த நாட்கள் அவருக்கு கொஞ்ச நாளாக இருந்தது பார். ஆக எப்படிப்பட்ட கலாச்சாரம் மாறினாலும் சரிங்க, நாகரிகம் மாறி போயிட்டோம், ஆனால் வேதாகம கலாச்சாரத்தின்படி தான் நம்ம வாழணும். ஆமேன். விவாகரத்து பண்ணக்கூடாது. எந்த காரணத்தை முன்னிட்டோம் விவாகரத்து பண்ணுவதோ, குடும்ப வாழ்க்கை வந்து வீதிக்கு கொண்டு வருவதோ, கோர்ட்டு கேஸ் என்று அலைவதோ கூடாது. அதுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். அப்படிப்பட்ட தான் நேசித்த அந்த ராகேல் மரித்து விட்டால் அவளை யாக்கோபு அடக்கம் பண்ணினான். அங்கே ஒரு நினைவு தூணை ஏற்படுத்தினான் என்றால், அந்த நினைவு தூணின் மூலமாக யாக்கோபு சில காரியங்களை சொல்லாமல் நமக்கு சொல்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவள் எங்கே மரித்தாலும் நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். 35:16 பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும் போது, எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கையில், எப்ராத்தா என்று சொன்னால் பெத்தலேகமுக்கு இன்னொரு பெயர். ஆக பெத்தேலில் இருந்து பெத்தலேகமுக்கு வருகிற அந்த வழியில் பெத்தலேகம் இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறது. அவ்வளவு சமீபத்தில் வந்து விட்டான். அங்கே ராகேல் மரித்து விட்டான். இதில் ஆவிக்குரிய சத்தியம் என்னன்னு கேட்டால், பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு, பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. ஆக தேவனுடைய வீட்டுக்கும் அப்பத்தின் வீட்டுக்கும் இடையிலே ராகேல் மரித்தாள். அப்படின்னா இவளுடைய மரணம் ஒரு நல்ல ஆவிக்குரிய மரணம் பாருங்கள். இவள் ஆரம்பத்தில் விக்கிரக ஆராதனக்காரியாக இருந்தாள். நமக்கு நல்லாவே தெரியும், ஆதியாகமம் 31:19 19வது வசனத்தில் தகப்பனுடைய சொருபங்கள் எல்லாம் திருடி கொண்டு வந்தாள் என்று சொன்னால் இவள் ஒரு விக்கிரக ஆராதனக்காரியாக இருந்தாள். ஆனால் பெத்தேலுக்கு புறப்படும் பொழுது ஆதியாகமம் 35:4 அந்த சொருபங்கள் எல்லாம் கர்வாலி மரத்துக்கு புதைத்து போட்டாள் என்றால், அவள் பழைய மனுஷியாக இருந்து மறுபடியும் பிறந்து புதிய மனுஷியாக மாறிட்டான்னு அடையாளம் பார். அவள் தேவனுக்கு பிரியமானவளாய் மறுபடியும் பிறந்தவளாய் ஆக புதிய மனுஷியாக மாறிட்டா
இப்போ தேவனுக்கு பிரியமானவளாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானவளாகவே மரித்தால் ஒரு நல்ல ஆவிக்குரிய மரணம் என்று சொன்னால் இப்படி தான் இருக்கணும். மறுபடியும் பிறந்து தேவனோடு உறவை சீர்படுத்தி நல்ல நிலைமையில் மரிக்கிற அந்த மரணம் தான் நல்ல ஆவிக்குரிய மரணம். ஆமே. உலகத்தில் எது உண்மையோ இல்லையோ நிரந்தரமோ இல்லையோ மரணம் ஒன்று தான் நிரந்தரமானது. அந்த மரணத்தை நாம் எப்படி சந்திக்க போகிறோன்றது தான் கேள்வி நமக்கு. அதனால் கிறிஸ்தவனுக்கு மரணம் பயமே இல்லை, இருக்கவும் கூடாது. இந்த உலகத்தில் கண்ண மூடின அடுத்த நிமிஷம் அப்பா மடியில் இருப்பான். பயப்படாதீங்க இப்படி சொல்கிறதுனால திடீர்னு ஏதோ சம்பவம் அப்படி சொல்லலை. கர்த்தர் உங்களை நீடூழி வாழ செய்வாராக, நீண்ட காலம் வாழ்வீங்க. வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் நாம் மரிப்பதற்கு முன்னமே நமது அடக்க ஆராதனை எப்படி இருக்க வேணும் நாம் தியானம் பண்ணணும். செத்த பிறகு கிடையாது. நான் உயிரோடு இருக்கும் பொழுது என்னுடைய அடக்க ஆராதனை எப்படி இருக்க வேணும்னு முடிவு செய்யணும். என்னை குறித்து மக்கள் என்ன சாட்சி சொல்லுவார்கள், ஆக எப்படி நான் வாழ வேண்டும் என்று உயிரோடு இருக்கும் பொழுது முடிவு பண்ணணும். செத்த பிறகு அவர் குறித்து 1000 சாட்சி சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. செத்த பிறகு என்னத்தான் பரலோகமே என் சொந்தம் என்று பாடியும் பிரயோஜனம் இல்லை. அவர் பாடுறதும் கேட்க போகிறதும் இல்லை. அவர் அவர் எத்தனை சாட்சி சொன்னாலும் உரைக்க போகிறதும் இல்லை. ஆக வாழும் பொழுதே நமது மரணத்தை அடக்க ஆராதனையை நாம் தீர்மானம் பண்ணி ஆவிக்குரிய மரணமாய் அது இருக்கணும். ஆமே. எப்படி இருக்கணும்னா வேதாகமத்தில் ஒரு பெஸ்ட் மனிதன் இருக்கிறாரு. இப்படித்தான் தேவ பிள்ளைகளின் மரணம் இருக்கணுங்கிறதுக்கு லூக்காவின் சுவிசேஷம் 2:25-26 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் அறிவிக்கப்பட்டிருந்தது. நல்ல கவனிக்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய மரணம் எப்படி இருக்கணும் என்பதற்கு சிறந்த உதாரணம் வயது முதிர்ந்த நல்ல வேத பண்டிதனாக இருந்த, வேத பாரகனாக இருந்த, சனகரி சங்கத்தில் முக்கியமான ஒரு நபராக இருந்த இந்த சிமியோனின் மரணம் அற்புதமானதுங்க. அந்த வார்த்தை பாருங்க, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வசனத்தில் தான் எத்தனை இருக்கு பாருங்க. ஒருவன் மரிக்கும் பொழுது அவன் கிறிஸ்துவை அறிந்தவனாய், இயேசுவை அறிந்தவனாய் மரிக்க வேண்டும். கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய். அதை போல சிமியோன் இயேசு கிறிஸ்துவை ஆக குழந்தையாக கொண்டு வந்தார்கள். அவர் கையிலே ஏந்தி கொண்டு வாழ்த்து பாடித்தான் மரித்தான். ஆக இயேசுவை கண்டு மரித்தான். ஒரு மரணம் என்று சொன்னால் அவன் எவ்வளோ சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம், ஆனால் இயேசுவை அறியாமல் காணாமல் மரித்தால் அத்தனை நஷ்டம். ஆக மரணம் என்று சொன்னால் இயேசுவை கண்டு இயேசுவை அறிந்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மரிக்கிற மரணம் சிறந்த ஒரு மரணம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவினால் உரைக்கப்பட்டிருந்து சொன்னால் பரிசுத்தாவினால் நடத்தப்பட வேண்டும். இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அவர்கள் நாள்தோறும் பரிசுத்தாவினால் நடத்தப்படணும் நம்ம. அப்படி பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு தெய்வீக சுபாவத்தோடு கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து மரிக்கிற இந்த மரணம்தான் ஒரு பார்வைக்கு அருமையாக இருக்கிறதா. அப்படி திட்டம் பண்ணணும். யாராக இல்லைங்க ரட்சிக்கப்படாது இருந்தால் கவனிக்கணும். ஆண்டவர் அறியாது இருந்தால் கவனிக்கணும். சிமியோனின் மரணம், ராகேலின் மரணம் நமக்கெல்லாம் நல்ல ஒரு திருஷ்டாந்தம். ஆக நாம் மரணம் அடைவதற்கு முன்னமே நம்ம எல்லாம் சீர்படுத்தி நமது முடிவை நாம் சரி செய்து கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து கர்த்தருக்குள்ளே மரிக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்குங்க. ஆமே. ஆக தேவனுடைய வீட்டுக்கும் அப்பத்தின் வீட்டு இடையிலே மரித்தால் என்றால் எல்லா ஆவிக்குரிய மரணத்தை அடைந்தால் ராகேல். இன்னொரு விஷயத்தை அது கவனிக்கணுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆதியாக 30:22-24 வாசித்தீங்கன்னா அங்கே யோசேப்பை அவள் பெற்றெடுத்தாள் ராகேல். அப்பொழுது இன்னும் ஒரு குமாரனை கொடுப்பான் என்று சொல்லி ஜெபத்தோடு தான் பெற்றெடுத்தாள். பெற்றெடுக்கும் பொழுது இன்னும் ஒரு குமாரனை கொடுப்பார் கர்த்தர் என்று சொல்லி. அதே போலவே
இந்த இடத்த ராகேல் மரிக்கும் பொழுது மரண தருவாயில ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டு தான் மரித்தாள். அவனுக்கு பென்யமீன் என்று பெயர் வைத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். ஆக அவடி ஜபம் கேட்கப்பட்டது, ஜபத்தை கர்த்தர் கேட்டார், ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் அதற்கு முன்பு ஒரு துக்கமான நிகழ்ச்சி நடந்தது. 30 முதல் வசந்த வாசிங்க பார்க்கலாம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். இந்த வார்த்தையின்படியே இப்ப மரித்தால் ஒரு பிள்ளையை கொடுத்து விட்டு செத்து போனாள். அப்படின்னா நம்ம வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும். பிள்ளை கூடம் இல்லாவிட்டால் சாகிறேன், பிள்ளையை கொடுத்து விட்டு, பென்யமீனை கொடுத்து விட்டு செத்து போனாள். பெத்லேகமுக்கும் கொஞ்ச தூரம் இருக்கையில், அதான் 16 வாசித்தோம் நம்ம, 35-16, கொஞ்ச தூரம் அப்பத்தின் வீட்டுக்கு கொஞ்ச தூரத்தில் அப்பத்தின் வீட்டை காணாமலே மரித்து போனாள். அப்படி வாயின் வார்த்தைகள். ஆக இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி நமது வாயின் வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம மரணத்தை குறித்த வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். தற்கொலை என்கிற பேச்சே வரக்கூடாது. நமது வாயின் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். மத்தேயு 12:36 வாசித்து பார்த்தீங்கன்னா, நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாட்களில் கணக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் பிள்ளைகள் ஜெபிக்கிறவள் ஜெபத்தை கேட்டார். அதே நேரத்தில் அவள் வாயினுடைய அவிசுவாச அறிக்கையின்படியேயும் அவளுக்கு சம்பவித்து விட்டது. அப்பத்தின் வீட்டை போய் அனுபவிப்பதற்கு முன்னமே போயிட்டாப்பார். ஆக வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. விசுவாச வார்த்தைகளை பேசுவோம், ஆண்டவர் குறித்து அதிகமாக பேசுவோம். இந்த வருஷத்தில் உங்கள் அறிக்கையெல்லாம் கர்த்தர் கவனம் பண்ணுவார். நீங்கள் என்ன அறிக்கை பண்ணுறீங்களோ அதை இந்த வருஷத்தில் கர்த்தர் நிச்சயமாக கவனம் பண்ணுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிறக்கும் போது ஒரு குமாரனை பெற்றெடுக்கும் போது என்ன சொல்லி மரித்தாளா? 35:18 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். ஆக பெனோனி, பென்ஹோனி என்று பெயர் விட்டு மரித்தாளா? ஏன்னா பெனோனி என்று சொன்னால் துக்கத்தின் மகன், சன் ஆஃப் சாரோ, துக்கத்தின் மகன் என்று பென்யமீனுக்கு பெயர் வைத்தாள். ஒரு சாபமான வார்த்தை பாருங்க. இந்த பெயர் அப்படியே பெனோனி என்று நீடித்திருந்தா இந்த பென்யமின் ஆயுசு முழுவதும் பிறந்த நாள் கொண்டாடும் பொழுதெல்லாம் அதுக்கு சாபமாக இருந்திருக்கும். துக்கத்தின் மகன் அல்லவா என் பெயர் வைத்து என் தாய் மரித்தாள் என்று ஆயுசு முழுதும் துக்கத்தின் மகனாக இருந்திருப்பான். அதனால் தாய் தகப்பன்மார் என்ன காத்த முன்னிட்டு உங்கள் பிள்ளைகளை சபிக்கக்கூடாது. என்னத்தான் துரோகம் பண்ணட்டும், உங்களை கவனிக்காமல் போகட்டும், என்னத்தான் நடக்கட்டும், என்னதானாலும் பிள்ளைகளை யாரும் சபிக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வாழ்த்துங்க. வாழ்த்த முடியலனா கூட பரவாயில்ல, அமைதியாக இருங்க அல்லது ஜபம் பண்ணுங்க. பின் நாட்களில் அவர்கள் உணர்வடைந்து உங்களை தேடி வந்து கனம் பண்ணுவார். ஆமே, சிலருக்கு வாயை திறந்தா பிள்ளைகளை சபிக்கிறது தான். சின்ன வயசுலேருந்தே சிலருக்கு வந்து பழக்கம் பாருங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் ஜபம் பண்ணுறதுக்கு, பல வருஷத்துக்கு முன்பு. அப்போ அந்த பையன் ஒருத்தன் அழுதுகிட்டு இருந்தான், அவர் 8வது படிப்பான்னு நினைக்கிறேன், அழுதுகிட்டு இருந்தான். நான் போகிறேன், தம்பி என்னப்பா அழுகிற, ஓன்னு அழுதான் என்னை பார்த்த உடனே. என்னப்பான்னு கேட்டேன், எப்போ பார் எங்கள் அம்மா, நான் கருப்பாக இருக்கான், அவன் இவன் கரியனாக இருக்கிறான், ஆக என் வீட்டில் வந்து தொலைஞ்சான்னே பேசுகிறாங்க. அந்த இளம் பிள்ளை மனசில் எத்தனை துயரம் பாருங்க. கருப்பாக பிறந்திருக்கான், என் வீட்டில் வந்து வாய்ச்சிருக்கான் என்றே தாய் திட்டுவாங்களாம். பைபிளை படிக்காத கேஸுன்னு நினைக்கிறேன் நான். கருப்பென்ன சிகப்பண்ணுங்க. பிள்ளைகளை எந்த காரணத்தும் எதையும் சொல்லி தயவு செய்து சபியாதருங்க. பெனோனி, இவன் துக்கத்தின் மகன், இவன் துக்கத்தின் மகன். ஆனால் யாக்கோபு நல்ல வெளிச்சத்துக்குரியவராக இருந்தார். ஆக இந்த பெனோனிங்கிறத பென்யமீன் அப்படின்னு மாத்துறாராம். நீங்க வாசிங்க பார்க்கலாம். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். பென்யமீன் என்று சொன்னால் வலதுகரத்தின் மகன், வலதுகரத்தின் மகன். வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் அப்படின்னு இருக்குது. இந்த துக்கத்தை யாக்கோபு, இந்த சாபத்தை யாக்கோபு சந்தோஷமாக ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? இந்த பென்யமீன் கோத்திரத்திலிருந்து தான் இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் எழும்பினார். இந்த பென்யமீன் கோத்திரத்திலிருந்து தான்
ஓ நமது அன்புக்கும் பாசத்துக்கும் மதிப்பு கூறிய அப்போஸ்தலர் பவுலடிகள் உலகத்திலே வந்தார் ஐயா. ஹல்லேலூயா. யாக்கோபு செய்த நல்ல ஒரு காரியம் பாருங்க, ராகேலின் சாபத்தை ஆசீர்வாதம் மாத்திட்டார். பென்னோனி அல்ல, பென்யமீன் என்று சொல்லி. எதை குறிக்கன்னு சொன்ன ஆண்டவர் இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, ஏசாய 53:4 நமக்காக பாடுகளை சகித்தார், துக்கங்களை சுமந்தார் அப்படின்னு வருது. ஆண்டவர் இயேசு நமக்காக துக்கங்களை சுமந்தவர். எப்படி? ஆண்டவர் இயேசு சிலுவைக்கு போய் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் வலதுகரத்தின் மகனாய் மாறினார். ஹல்லேலூயா. துக்கத்தின் மகன், வலதுகரத்தின் மகனா ஆண்டவர் இயேசு வலது பாஷ் விட்டிருந்து இன்றைக்கு அந்த வலது பாஷத்தில் இருந்து ஓ நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நமது துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி கொண்டிருக்கிறார், நமது சாபங்களை ஆசீர்வாதம் மாற்றி கொண்டிருக்கிறார், நமது இழப்புகள் எல்லாம் லாபமாக மாற்றி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்குறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார், உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்கள் சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு, ஓ சாபத்தை போக்குவதற்கு, தரித்திரத்தை போக்கி ஐசீர்வாதங்களை மாற்றுவதற்கு துக்கங்களை சுமந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஓ கலாத்தியர் 3:13 படியாக மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட நின்றபடி ஓ இயேசு நமக்காக சாபமானார். 2 Cor 8:9 படியாக ஓ நம்மை ஐசீர்வாதங்களை மாற்றுபடி இயேசு தரித்திரரானாரே. ஹல்லேலூயா. வலதுகரத்தின் மகனானார். 1 John 2:1 நமது பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். Romans 8:34 நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்றார். ஓ நமக்காக துக்கங்களை சுமந்த இயேசு இன்றைக்கு வலது பாரிசத்திலே வெற்றிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் யாக்கோபு ராகேலின் கல்லறையின் மேலே ஒரு தூணை நிறுத்தி இந்த ஆவிக்குரிய சத்தியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ராகிலின் நடக்காரதரையும் நமக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆமே. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான், கரங்களை உயர்த்தி உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறேன். ஆமே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆமென். தெபோராளை அடக்கம் பண்ணினார் யாக்கோபு, தன் மனைவியாகிய ராகேலை அடக்கம் பண்ணினார், 3வது தன் தகப்பனாகிய ஈசாக்கையும் அடக்கம் பண்ணினார். ஆகிய 35:27-29. பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து
பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார். அவனை அடக்கம் பண்ணினார். யாக்கோபுது தேபோராளை அடக்கம் பண்ணி ராகேலை அடக்கம் பண்ணி தன் தகப்பனாகி ஈசாக்கு வசித்த மம்ரே என்கிற பகுதிக்கு வந்தான். அதாவது எபிரோன் என்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அந்த இடத்துல தன் தகப்பனை கண்டு தகப்பனோடு கூட சந்தோஷமாய் கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் இருந்தான். யாக்கோபு இங்கிருந்து பிரிந்து போகும்பொழுதே ஈசாக்கு சொன்னது என்னன்னு கேட்டா, மகனே நான் மரிக்கப் போகிறேன், எனக்கு ஆக நன்றாய் ருசிக்கக்கூடிய ஆகாரம் வேணும்னு ஏசாவிடத்தில் சொல்லியிருந்தான். ஆனால் உடனே ஈசாக்குக்கு மரணம் வரலை. யாக்கோபு திரும்ப வந்து அவனோடு கூட 13 வருஷங்கள் தங்கியிருந்த பிறகுத்தான் நல்ல முதிர் வயதிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் ஈசாக்கு. முற்பிதாக்களை காட்டிலும் அதிக வருஷம் வாழ்ந்தவர் ஈசாக்கு தான். தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் 175 தான், இவனோ 180 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். பார், யாக்கோபை காட்டிலும் இவன் அதிகமாக வாழ்ந்திருக்கிறான். இப்படி தகப்பனை காட்டிலும் மகனை காட்டிலும் நீண்ட நாள் வாழ்ந்த அனுபவம் இந்த ஈசாக்கு கொண்டு. ஆனால் ஆபிரகாமை குறித்த விவரங்கள் அதிகமாக இருக்கிறது, தன் குமாரனை குறித்த யாக்கோபை குறித்த விவரங்கள் மிக அதிகமாக இருக்கிறது, ஆனால் ஈசாக்கை குறித்த விவரங்கள் மிக குறைவாகவே இருக்கிறது. இந்த ஈசாக்குடைய மரணத்துடைய சில ஆவிக்கிற விளக்கங்களை நாம் அறிந்து நம்ம ஜபம் பண்ணணும். பாருங்கள், இந்த அடக்க ஆராதனையை ஏசாவும் யாக்கோபு ரெண்டு பேரும் சேர்ந்தே நடத்தினார்களாம். மறுபடியும் வாசனம், கடைசி வசனத்தை, பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆச்சரியமான ஒரு வசனங்க இது. ஏன்னு கேட்டா, ஏசாவும் யாக்கோபும் ஜென்ம பகையாளிகளாக இருந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் ஆதியாகமம் 27 41 பார்த்தீங்கன்னா, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும், அப்பொழுது நான் எழும்பு என் சகோதரர் யாக்கோபை கொலை செய்வேன் என்று ஏசா திட்டம் போட்டு ஜென்ம பகையாளியே வாழ்ந்தவன். இப்படி ஜென்ம பகையாளிகளாக இருந்த இந்த ஏசாவும் யாக்கோபும் எந்த தகப்பனுடைய அடக்க ஆராதனையிலே யாக்கோபை கொலை செய்வேன் என்று அவன் திட்டம் பண்ணினானோ, அதே அடக்க ஆராதனையிலே இப்பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து சமாதானத்தோடு அன்போடு ஐக்கியத்தோடு அடக்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அந்த காலத்திலே பாருங்க, இதற்கு முன்னமே ரெண்டு பேர் ஒப்புரவாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த ஜென்ம பகையெல்லாம் மறந்து அடக்க ஆராதனையில் ஆக சகோதரத்துவத்தை மேன்மைப்படுத்தி எவ்வளவாய் அவர்கள் சகோதரத்தை வெளிப்படுத்தி அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிற அநேக குடும்பங்களில் இன்றைக்கு ஜென்ம பகை இருக்கிறது சகோதர சகோதரிக்கிடையே. ஆக சொத்து தகராறி நிமித்தம் ஏதோ பல காரணங்களால் சகோதர மத்தியிலே சகோதர மத்தியிலே அநேக ஜென்ம பகை இருக்கிறது. கவனிங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜென்ம பகையோடு இருந்த ஏசாவும் அவன் பகைத்த யாக்கோபும் சேர்ந்து அடக்கம் பண்ணினான்னா, கத்திரி பிள்ளைகளே நான் சொல்லுகிறேன், தகப்பனோ தாயோ அவர் இன்னும் எவ்வளோ வருஷம் இருப்பாங்கன்னு தெரியாது, அவள் இருக்கும் பொழுதே நீங்கள் ஒற்றுமையாயிரணும். ஆமென். நமக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அவளெல்லாம் கண்கள் காண கண்டு சந்தோஷப்படும்படி சகோதர சகோதரிகள் நீங்கள் ஐக்கியப்படணும். ஆக ஜென்ம பகையை மறக்கணும், கசப்பை மறக்கணும், மறந்து ஒப்புரவாகி உங்கள் தகப்பன தாய் சந்தோஷப்படும்படியாக செய்யுங்கள். ஈசாக்கின் மரணம் ஆக பிரிந்து கிடந்த தன் பிள்ளைகளை ஒன்றாக இணைத்தது பாருங்கள், எத்தனை ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த அடக்கம் முடிந்தது. ஏசா தான் வந்த வழியே தன் சொந்த இடத்துக்கு போயிட்டான், தேவனை விட்டே பிரிந்து போயிட்டான், தேவனை அறியாதவனவே போயிட்டான். யாக்கோபு தேவனோடு இன்னும் நெருங்கி விட்டான். இனி யாக்கோபுக்கு தேவனே துணை, தகப்பன் இல்லை, தாயும் இல்லை. ஆக ராகேலும் போய்விட்டால், தேவோராலும் போய்விட்டால், ஆக ஏசாவும் போயிட்டான். இப்போ யாக்கோபுக்கு ஒரே துணை தேவனே. தேவனோடு நெருங்கி விட்டான் யாக்கோப். அதோட ஆசீர்வாதம் இப்பொழுது தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆக முழு சொந்தக்காரன் சுதந்திரவாளி யாக்கோபே. ஹல்லேலூயா.
ஏனா ஏசா சேஷ்ட உத்தரவாதி ஏக்கு வெறுத்துட்டா தள்ளிட்டா இப்போ இங்க இருந்தே பிரிஞ்சு போயிட்டான் உலகத்தோட உலகமா போயிட்டான் இப்பொழுது ஆண்டவரின் ஆசீர்வாதத்துக்கு வாக்குதத்தத்துக்கு தகப்பனுக்கு முழு சுதந்திரவாளி யாக்கோபே ஹல்லேலூயா. இதன் பிறகுதான் இந்த யாக்கோபின் வாழ்க்கையில் 12 கோத்திர பிதாக்கள் எழுமினார்கள். அந்த 12 கோத்திர பிதாக்களில் யூதா கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு யூதா கோத்திரத்திலிருந்து யூத ராஜ சிங்கம் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து உலக இரட்சகராகி நம்ம எல்லாம் ரட்சித்து இன்றைக்கு நம்ம வாழ்வழிக்கிறார். இத்தனை பெரிய ஆசீர்வாதம் எப்படி இவனுக்கு வந்தது? இப்படி 3 அடக்க ஆராதனைகளை கொடுத்துத்தான் இதை அவன் வாங்கினான். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு யோசேப்பு எகிப்தில் அதிபதியா இருக்கிறான் என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்ச்சி வரையிலும் யாக்கோபின் வாழ்க்கையில் துயரங்கள் துக்கங்கள் நஷ்டங்கள் மிகுந்த உத்தரத்தை அனுபவித்தான். இதில் என்ன காரணம்னா, இது எல்லாவற்றையும் கிரயமாய் கொடுத்து ஆண்டவர் கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவன் யாக்கோபு. ஆமே. உங்கள் வாழ்க்கையில் பாடுகள் போராட்டங்கள் நஷ்டங்கள் தோல்விகள் எல்லாம் அது தண்டனைகள் அல்ல, அது உங்களை உருவாக்கக்கூடிய சக்திகள், உங்களை உயர்த்தக்கூடிய சக்திகள். ஒருவேளை உபத்திரம் இருக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் யாக்கோபை உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு கொடுத்து வாங்கி கொண்டது போல உங்களிடத்தில் கிரயத்தை கர்த்தர் வாங்குகிறார். நிச்சயம் நமக்கு தெரியும், நிச்சயம் ஒரு நாள் 2 மடங்கு தருவார். இப்பொழுது இருக்கிறத பாட்டில் 1000 மடங்கு தருவார். கர்த்தர் உங்களுக்கு கண்ணீருக்கு பலன் தருவார். ஓ, உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாறும், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற்றுவார். கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் இனி கம்பீரத்தோடு அறுவடை செய்வீர்கள். உங்களிடத்தை கர்த்தர் கிரயம் வாங்கி கொண்டிருக்கிறார். பயப்படாதீர்கள், ஒரு நாள் வரும் பல 100 மடங்கு திரும்ப கொடுத்து உங்களை உயர்த்துகிற ஆண்டவர் வந்திருக்கிறார். ஓ, அவர் யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நமக்காக மரித்த ஆண்டவர், அவர் நமக்காக இரத்த சிந்தி கிரயம் கொடுத்திருக்கிறார். ஆக எதற்காக நாம் இழந்து போனதெல்லாம் நமக்கு திரும்ப கொடுப்பதற்காக, சமாதானத்தை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க, நிம்மதியை கொடுக்க, இழந்து போன ஆவிக்குரிய பூமிக்கு சகல நன்மைகளை திரும்ப கொடுக்கும்படி இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர் பாதியிலே செல்ல கத்திரி பிள்ளையே, ஒன்றவனுக்கு நஷ்டம் அல்ல, ஒன்றவனுக்கு வேஸ்ட் அல்ல, எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு இதே இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை உயர்த்துகிறது அநேக கண்கள் காணுமே தவிர கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டா. யாக்கோபை வெட்கப்படுத்தாத உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டா. உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். உன் பாடுகளுக்கு பலன் உண்டு சகோதரி, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு சகோதரா. இன்றைக்கு நீ கொடுத்து கொண்டிருக்கலாம், ஒரு நாள் உண்டு. நீ வாங்குகிற நாட்கள் வரும், ஆண்ட திரும்ப கொடுக்கிற நாட்கள் வரும். ஓ, இந்த நாட்கள் வீணான விருதாவான நாட்கள் அல்ல, இவைகளெல்லாம் விதைகளாக தேவன் வாங்கி கொண்டிருக்கிறார். ஓ, கிரயங்களாக வாங்கி கொண்டிருக்கிறார். ஓ, பல 100 மடங்கு திரும்ப கொடுக்கிற ஆண்டவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. எல்லாம் எழுந்திருக்கலாமா? எல்லாம் எழுந்து நின்று இந்த பாடலை பாடும்பொழுது நாம் காணிக்க செலுத்தி பாடணும். தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதி விரைவா நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதி விரைவா நிறைவேறுதே. மண்ணின் சாயல் நாம் களைந்தே தம் பின்னவர் சாயல் அடைவே, பின்னவர் சாயல் அடைவே. தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. பூமியில் கோடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே, பூமியின் கோடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவசாயல் ஆக மாறி தே
ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து ஆதியாகமம் 35 அதிகாரத்திலிருந்து முக்கியமான சில சத்தியங்களை தியானிக்க உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். அதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது நாமத்திலே மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து நீடு ஆயுளை தந்து கனம் பண்ணும்படி ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தில் வாழும் பொழுதே ஆண்டவரே, நாங்கள் நித்தியத்துக்குரியவர்களாக, ஆண்டவரே ஆவிக்குரிய மக்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவோராளின் அடக்க ஆராதனை, ராகேலின் அடக்க ஆராதனை, ஈசாக்கின் அடக்க ஆராதனை மூலம் அநேக சத்தியங்களை அறிந்து கொண்டோம்ப்பா. இதை கேட்டபடி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமாதானத்தோடு வழிநடத்தும். ஆண்டவரே வேலை வருமானங்களை, பிஸ்னஸை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. கிருபை சமாதானம் பெருகட்டும். வீட்டில் இருக்கிற முதியவர்களை இவர்கள் கனம் பண்ணட்டும் சுவாமி. தகப்பன் தாயை கனம் பண்ணட்டும். ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கொடுத்த கரங்களை ஆசீர்வதி குறைவில்லாமல் நடத்தும். பிதா, குமார, பரிசுத்தாவின் நாமத்திலே வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் மூலமடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகலபுகழை மறவாதே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாக இதோட அன்பும், பரிசுத்தாவுடைய ஐக்கியம், வழிநடத்தல சமாதானம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.